போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்து வந்த விசாரணை அதிகாரியை பதவி நீக்கம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியிலிருந்து வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் சினிமா தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு தலைமை துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் விசாரித்து வந்தார். ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட போது வழக்கின் விவரங்களில் பலவற்றை மறைத்து ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்ததாக ஞானேஸ்வர் சிங் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் மேற்கு மண்டல தலைமை துணை இயக்குநர் மணீஷ்குமார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் விசாரணை அதிகாரி ஞானேஸ்வர் சிங் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் மத்திய ஊழல் தடுப்பு அதிகாரி பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார். மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் புதிய அதிகாரியாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் சிறப்பு படை அதிகாரியாக பணியாற்றி வரும் நீரஜ் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் உள்பட 5 பேரின் நீதிமன்ற காவலை நாளை வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.